நம் வீட்டை தேடி வந்த காய்ச்சல் முகாம்கள். ஒரு கோடி தமிழக மக்களுக்கு இலவச கொரோனா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை. ஊரடங்கு இருந்தாலும் பசியை போக்கிய விலையில்லா ரேஷன் பொருட்கள். அரசின் எல்லா துறைகளும் இணைந்து கொரோனாவை எதிர்கொண்ட சாதனை. தேசிய அளவில் கொரோனா மீட்பு விகிதத்தில் தமிழகம் முதலிடம். கொரோனா தடுப்பூசி எல்லோருக்கும் இலவசமாக வழங்கிட வாக்குறுதி. ஆரோக்கியமான தமிழகம், முன்னேறும் தமிழகம். கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடிய தமிழக அரசு இந்தியாவை வியக்க வைக்கும் வகையில சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்திட்டு வருது. தற்போது இந்த கொரோனா வைரஸ் தொற்று மறு உருவம் எடுத்து மீண்டும் தீவிரமாக பரவிட்டு வருது. தமிழகத்திலும் இந்த வைரஸ் தீவிரமாக பரவி வந்த நிலையில தமிழக அரசு எடுத்த தரமான நடவடிக்கைகள் காரணமாக பெரிய அளவுல கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் இந்திய அளவுல அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். அப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடு தேடி வந்த காய்ச்சல் முகாம்கள், 1 கோடி தமிழக மக்களுக்கு இலவச கொரோனா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை, ஊரடங்கு காலத்திலும் மக்களின் பசியை போக்கிய இலவச ரேஷன் பொருட்கள், கொரோனாவை எதிர்கொள்ள அரசின் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு சாதனை, தேசிய அளவில் கொரோனா மீட்பு விகிதத்தில் முதலிடம் பிடித்த தமிழகம், அனைவரும் கொரோனா தடுப்பூசி இலவசம் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு, இந்திய அளவில் கொரோனாவால் இறந்தவர்களின் இறப்பு விகிதம் மிக குறைவு. இது போன்ற நடவடிக்கைகளால் தமிழக அரசு கொரோனாவை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்து இந்திய அளவில் சாதனைகளை படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாரண கிளி மாதிரி இருப்பீங்க, அப்புறம் வேற அஸ்வினா வாங்க வாங்க, நீங்களும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சீங்கல்ல. இவர் வந்து ஸ்டோனை வந்து எண்ணி பார்த்துருக்காரு, ஒவ்வொரு சாலையில எவ்வளோ ஸ்டோன் இருக்கு அப்படின்னு தரமா வந்து, அதனாலே இவருக்கு ஒரு கிளாத்து வேணாம். இது எனவே எடிட் தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய எடிட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கு. இது பாருங்க, இது பாரு. ஆமா, எனக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓ, கரெக்டா சொல்றீங்க. நான் நினைச்சேன் நீங்க ஒரு 14-15 சொல்லுவீங்க. பரவாயில்ல, ஓவர் ஆசைதான் விடுங்க. பெரிய நாய் எனக்கு இது வேணும்.